see yet by Janal. Good morning, teacher. Good morning. Kavidam Saivi. Good morning, teacher. Good morning. Talaikachi Janpayattu. Good morning, teacher. Very good. Aman Lendu Safi Raman. Good morning, teacher. Very good. இந்த பெரும்பள்ளம் ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய இப்பதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் குழந்தைகளே வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து சொல்ல போனா வந்து மதிய உணவு சாப்பிடுறதுக்காகவே ஸ்கூலுக்கு வர குழந்தைங்க நம்ம ஸ்கூல்ல இருக்காங்க. மதியான சத்துணவு போடுவாங்க, முட்டை போடுவாங்க, அதை சாப்பிடுறதுக்காவது வரணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஸ்கூலுக்கு வராங்க. நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்தா ரொம்ப வறுமை சூழ்நிலையில இருக்கிறதுனால நம்ம கொடுக்குற யூனிஃபார்ம், நம்ம ஒரு வருஷத்துக்கு 4 யூனிஃபார்ம் கவர்மெண்ட்ல கொடுக்குறோம், அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வெளியூருக்கு வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கோ வெளியூருக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ போகிறதுக்கு கூட வேற ட்ரெஸ் இல்லாத அந்த யூனிஃபார்மையே போட்டுட்டு போகிற குழந்தைங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இங்கே வந்து முக்கியமான தொழில்னு பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுறது, அது ஒரு குடியிருப்பு இருப்பாங்க. கல் உடைக்கிறது, அது ஒரு குடியிருப்பு இருப்பாங்க. பயிர் வேலைக்கு போறேன் அப்படின்றவங்க ஒரு குடியிருப்பு இருப்பாங்க. செங்கல் சூளைக்கு போறேன்னு சொல்றவங்க ஒரு குடியிருப்பா இருப்பாங்க. தினமும் ஏதாவது ஒரு கூலி கிடைச்சாதான் சாப்பாடுன்னு எதுக்கு வேணா எந்த ஊருக்கு வேணா போற பெற்றோர் பாதி சதவிகிதம் இருக்காங்க, 50%. அப்படிப்பட்ட பெற்றோர்கிட்ட இருந்து வர முதல் தலைமுறை தான் இந்த 2010ல இருந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள். ஆண் பெண் குழந்தைகளை மாத்தி மாத்தி உட்கார வைப்போம், ஏன்னா அந்த ஆண் பெண் பாகுபாட்டை களைவோம். நம்ம பள்ளிக்கூடத்து உறுதிமொழியில பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வரும். சோ நீங்க உட்காரும் பொழுதே ஆண் பெண் குழந்தைகளை அந்த பாகுபாடு பிரிக்காம வளர்த்தெடுத்தாலே பின்னாடி வர்ற பல பிரச்சனைகளை ஏற்படாம செய்ய வைக்க முடியும். தனக்கு தானே திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன். அதோடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய நோட்டு பேனா என்ன வேணுமோ பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். காசு இருக்கிறவங்கள அந்த படம் 5 ரூபானா 5 ரூபா போட்டுட்டு அந்த பிக்சர் எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னாலும் அவங்க வந்து ஸ்கூல்ல வந்தா என்னுடைய எழுது பொருட்கள் எல்லாமே இருக்கு, நோட் இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் அங்க ஸ்கூலுக்கு வருவாங்க. குழந்தை நேய பள்ளி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க குழந்தைகள் வீட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியே ஸ்கூல்ல இருப்பாங்க. என்னன்னா எப்போ அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுதோ அவங்களே தண்ணி குடிச்சுக்கலாம், ரெஸ்ட் ரூம் போகணும்னா போகலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து கழிப்பறை வசதியே இல்லாமல் இருக்கு. ஸோ நான் என்ன முக்கியமான கான்செப்டாக வச்சிருக்கேன்னா ரன்னிங் வாட்டர் ஃபெசிலிட்டி. அந்த குழந்தை காலையில 8:30 ஸ்கூலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா 4:30 போற வரைக்குமோ அந்த குழந்தைக்கு தண்ணி இருக்கா. எப்ப அவனுக்கு பாத்ரூம் வருதோ இல்ல டாய்லெட் வருதோ நிச்சயமா அந்த குழந்தை சுதந்திரமா போற அந்த பாதுகாப்பு உணர்வை எங்க பள்ளிக்கூடத்துல உறுதி பண்ணிருக்கோம். கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, பேசிக் ஸ்கில்லு, அதே மாதிரி அந்த குழந்தையினுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துறது. குழந்தைங்க கிட்ட ஜேஆர்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, மிடில் ஸ்கூல்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறது, ஆரம்ப பள்ளிக்கு கிடையாதுன்னாங்க. ஏன் ஆரம்ப பள்ளிக்கு இருக்கக்கூடாது, நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் 2019 குழந்தைகள் தின விழா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜேஆர்சி தமிழ்நாட்டில் நம்முடைய தொடக்கப்பள்ளி ஜேஆர்சி தாங்க. நான் வந்த உடனே ஒரு பாடத்தை நடத்துறேன்னு நான் எதையுமே நடத்தவே மாட்டேன். எதுவா இருந்தாலும் ஒரு செயல்பாட்டு மூலமா தான் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம். குழந்தைகளுடைய உரிமைகளை நாங்கள் வந்து முழுக்க மதிக்கிற ஒரு பள்ளிக்கூடமா இதை நடத்திட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு என்னெல்லாம் வாழ்வியல் பண்புகளை தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம சொல்லி கொடுத்து நம்ம வெளியில அனுப்பும் பொழுது இன்னும் பெஸ்டா வருவாங்க. யாராவது வந்து
குடிச்சிட்டோ அல்லது பாட்டில் எதனா போட்டுட்டோ அவங்கள மணிந்தாலும் நாங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். இது எங்களுடைய ஸ்கூலு எங்கள் பசங்க படிக்கிறாங்க. குழந்தைங்க வந்து இப்போ அதிகமாக அறிவு திறன் பெற்றுக்கணும். ஒரு என் பெண் குழந்தைக்கு வந்து நாலளவில் கல்வித்திறன் அதிகமாகத்தக்க இப்போ அஞ்சாவது படிக்கிறது இப்போத்துலேருந்தே கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்த்துக்கு. எஸ்எம்சி மூலமாக அந்த 20 பேரும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு நாங்கள் ஸ்கூலுக்கு பண்ணிக்கலாம். பஸ் ரெடி பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். 7 மணிக்கு போனால் தான் அங்கே பஸ்ஸு பிடிக்க முடியாது. 8 மணிக்கு போனால் பஸ் எல்லாமே ஃபுல்லாக வருது. ஏறவே முடியல, தள்ளி விட்டுறாங்க. ஏறாதீங்க ஏறாமத்தீங்க. பஸ் வராதனாலே நாங்கள் இந்த ஸ்கூலில் வந்து இப்போ வந்து தன்னார்வலராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அதனால் வந்து இங்கேருந்து தமிழ் மீடியம் பேசிக் கற்றுட்டு போயிட்டு நான் இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன். அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து இந்த ஸ்கூல் தான். என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இந்த ஸ்கூலுக்காக. படிப்பு இருந்தால் எல்லாத்தையுமே சாதிக்கலாம். நல்லா படிக்கணும் பிள்ளைங்க. வரும் முறை காத்திருப்போம்.